ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் இந்த சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான சிம்பிள் ஐஸ்கிரீம் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம இந்த ஜூஸை ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு பாக்ஸ் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மேட் டப்பாவில் இருக்க ஃபுல் கண்டென்ஸ்டு மில்க்கையும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸை ஸ்பூனில் எடுத்தோம்னா ஒரு 6 டீஸ்பூன் கிட்டே இருக்கு. சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லை பிளெண்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா க்ரீமியாக வரும். இது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது இங்கே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன், அதில் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ண அந்த கண்டென்ஸ்டு மில்க்கை விட இது கொஞ்சம் ஒரு 50 இல்லைன்னா 100 கிராம் அதிகமாக இருக்க மாதிரி விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நம்ம அங்கே சேர்த்த கண்டென்ஸ்டு மில்க் அளவு பார்த்திங்கன்னா 380 கிராம்ஸ். இது ஒரு 450 கிராம்ஸ் இல்லை 500 கிராம்ஸ் கிட்ட இந்த விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவும் நம்ம கேக்குக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணுற மாதிரி இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, இது இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த விப்பிங் க்ரீம் ரெடியாக இருக்குது. இது கண்டென்ஸ்டு மில்க் லெமனோட மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் இங்கே ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம பிஸ்கெட்டை மட்டும் பவுடர் பண்ணி இங்கே சேர்க்க போகிறோம். சாக்லேட் பிஸ்கெட் நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன மாதிரியான சாக்லேட் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்லேருந்து 5 இல்லைன்னா 6 பிஸ்கெட் சேர்த்தா போதும். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் பண்ண இந்த சாக்லேட் பிஸ்கெட்டை இந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துடலாம். நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சின்ன பீஸாக இருக்க மாதிரி டவுட் இருந்ததுன்னா நல்லா ஜலிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட் பவுடர் இதில் சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இங்கே இந்த கண்டென்ஸ்டு மில்க் லெமன் அந்த மிக்சர் எடுத்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதும் பாருங்கள், நல்லா இது க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் பிஸ்கெட், இந்த கண்டென்ஸ்டு மில்க், இந்த விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கே நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நாம் ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் பவுலில் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது மேலே சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ நான் இதை எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் இங்கே ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே. நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.